ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிபிக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்யராஜ் அவரோட பொண்ணு திவ்யா அவங்களோட புதிய இயக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் திவ்யா சத்யராஜ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் இவங்க வந்து உலகத்தோட பெரிய மதி உணவு திட்டத்தான அக்ஷயா பாத்திரத்தோட அம்பாசடர் இவங்க அம்பாசடர்னா தூதுவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மருத்துவத்துல நடக்கிற சில ஃபோர்ஜரி பத்தியும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் பிரதமருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அந்த கடிதம் அந்த சமயத்துல இன்டர்நெட்ல பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு மேலும் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு உள்ள சத்து குறைபாட சரி செய்யணும்னு சுகாதார அமைச்சருக்கு ஒருங்க கடிதம் எழுதியிருந்தாங்க இதே போல தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமா விவசாயிகள் அனைவரும் நஷ்டப்பட்டதுனால நேரடியான நஷ்டஈடு வழங்கணும்னு அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க இதே போல பல மக்கள் பணி திட்டங்களை திவ்யா சத்யராஜ் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த செயலெல்லாம் பாராட்டி அமெரிக்காவோட சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் அவங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்குறதா இருந்துச்சு இந்த கொரோனா காரணத்தினால அந்த பட்டமளிப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அமெரிக்கா சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் தனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறத ரொம்பவும் பெருமையாக கருதுறதா திவ்யா சத்திராஜ் கூறியிருந்தாங்க மேலும் அமெரிக்கா சர்வதேச பல்கலை நிறுவனர் டாக்டர் செல்வின் குமார் அவர்களுக்கு அவங்களோட நன்றியும் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் திவ்யா சத்யராஜ் அவங்க அப்பா எப்பொழுதும் உழைப்பாளியா இருக்கணும் அறிவாளியா விட உழைப்பாளியாக இருந்தால் இந்த உலகத்தில் சீக்கிரம் முன்னேறலாம்னு சொல்லியிருக்கிறதாவும் ஆரோக்கியமான வாழ்க்கை வசதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இல்லை வசதி இல்லாதவங்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் திவ்யா சத்யராஜ் ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இயக்கத்தை பற்றி தான் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக பேசிட்டு வரப்படுது இந்த இயக்கம் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் அனைத்து செயல்பாடுகளையும் ஏழை எளிய மக்களுக்காக இந்த இயக்கம் வழங்க போடுறதா கூறியிருக்காங்க நன்றி வணக்கம் நான் உங்க ஆதித்யா இந்த செய்தியை பத்தின கருத்துக்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதை மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க